பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டிங் 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 டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்ம இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற மாம்ஸ்க்கும் சரி, இல்லை வந்து குழந்தை புதுசாக பிறந்திருக்கு, ப்ரெஸ்ட் ஃபீடிங்கில் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கக்கூடிய மாம்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுங்க. வீடியோ மிஸ் பண்ண மாதிரி பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் காத்திருக்கு. வாங்க வீடுக்குள்ளே போகலாம். எனக்கு பொதுவாக வர நிறைய கேள்விகளில் வந்து ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா, ப்ரெஸ்ட் பம்ப் பற்றி சொல்லுங்கக்கா, நீங்கள் வந்து எப்படி வந்து பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விமானுக்கு வந்து எப்படி ஃபீட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க. ஸோ நான் வந்து என்னோடய ஆக்சுவலாக வந்து நடந்த விஷயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். எனக்கு பாப்பா பிறந்தது, விமான் பிறந்து ஒரு 3 டேஸ் வரையும் எனக்கு பால் வரவே இல்லைங்க. அப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, நம்மளுக்கு டாக்டர்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க, இன்னும் பால் வரல, வருதா வரலன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ரெஸ்ட் பம்ப் வாங்க ஆரம்பித்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் ப்ரெஸ் பம்ப் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்மார்களுக்கு வந்து பால் சுரக்கலை, குழந்தை பிறந்தோன்னு பால் வரலைன்னா ப்ரெஸ் பம்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா பால் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஒரு மெயினான விஷயம். செகண்ட், நிறைய பேருக்கு வந்து பால் வந்து சுரக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும், குழந்தைக்கு வந்து பத்தாது, பால் பத்தாமல் குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். அப்போ நம்ம இந்த ப்ரெஸ் பம்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் வந்து பாலை ஊற ஆரம்பிக்கும். இது ஒரு விதம். அடுத்தது பார்த்திங்கன்னா, குழந்தைங்க வந்து நிறைய பால் குடிக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா, பால் நம்மளுக்கு வந்து சுரக்கதே கம்மியாகிடும். அந்த டைமில் நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் பம்ப் யூஸ் பண்ணி நம்ம பாலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பாலை எடுக்க எடுக்க பால் சுருந்துகிட்டே இருக்கும். ஸோ குழந்தைக்கு வந்து நம்ம வயிறு ஃபுல்லாகவும் நம்ம பால் கொடுக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நிறைய பேரால் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியாது. நிறைய வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும். சில பேர் வந்து என்ஐசியில் பாப்பா இருக்கும், அண்ட் பால் வந்து கண்டிப்பாக தாய்ப்பால் தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ பாப்பாவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்க முடியாது. சில பேரால் வந்து குழந்தைக்கு லேட்ச் பண்ண தெரியல, சரியாக வந்து வாய் வச்சு குடிக்க தெரியாது. ரேவந்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, குழந்தை பிறந்து ஒரு 15-20 நாள் வரையும் வாய் வச்சு குடிக்க தெரியாமல் நான் வந்து அப்போலாம் இதெல்லாம் கிடையாது, அப்போ ரொம்ப ரேர். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, கையிலேயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப வலிக்கும், வலி அதிகமாக இருக்கும், அதேமாதிரி பாலும் சரியாக நம்மளுக்கு எடுக்க வராது. ஸோ அப்போலாம் இந்த ப்ரெஸ்ட் பம்ப் இருந்ததுன்னா வந்து இன்னும் நல்லா நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கலாம்னு நினச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய தாய்மார்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லுவேன். வலியே இல்லாமல் நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம், அழகாக வந்து உங்களுக்கு எந்த விதமான பேக் பெயின் ப்ராப்ளமோ எந்த ப்ராப்ளமும் வராது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ப்ரெஸ் பம்ப் மூலமாக பாலை வந்து நீங்கள் அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குழந்தை கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன் நிறைய பேர் வந்து வேலைக்கு வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஃபீடிங் மதர்ஸ்க்கு வந்து தாய்ப்பால் தான் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும், பட் குழந்தைக்கு வந்து டிஸ்டன்ஸ் தான் நம்ம இருக்குமே. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ்ட் பம்பில் வந்து மில்க் சேகரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி கூட பாப்பா கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நிறைய வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குங்க, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை. ஸோ நியூ மாம்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ்ட் பம்ப். நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ரெஸ்ட் பம்ப் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பாப்பாக்கு வந்து நீங்கள் பாலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு லவ் லேப்பில் அடோர் எலக்ட்ரிக் ப்ரெஸ்ட் பம்ப் பற்றி தான் சொல்ல போகிறேன். ரொம்ப வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது. இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து பாலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி பாப்பாவுக்கு வந்து கொடுக்கலாம். இதில் என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது, இது எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறது, எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது, எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பால் ஓட்டக்கூடிய தாய்மார்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகள் நிறைய வந்து எனக்கு மெயில் வரும், நான் அந்த மெயில் ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஓவரால் எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ண வேண்டியவரையும் பாருங்கள். இந்த லவ் லப் அடால் எலக்ட்ரிக் ப்ரெஸ்ட் பம்பில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்சிடி டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயோட வருதுங்க. ஸோ ஈஸியாக நம்மளால் என்னென்ன லெவல்ஸில் இருக்குது, என்ன வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு பார்க்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு மோடு இருக்குது. ஸோ ரெண்டு மோடு இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9 லெவல்ஸ் இருக்குது, 9 லெவல்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேஷன் இருக்குது, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் மோட், ரெண்டு மோட்ஸ் இருக்குது. ஸோ அழகாக வந்து நீங்கள் அந்த ரெண்டு மோட்ஸுமே உங்களுக்கு 9 லெவல்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி வேணுமோ, எந்த சக்ஷன் பவரில் வேணுமோ நீங்கள் அங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டாக நீங்கள் உட்காந்து உங்களை இந்த ப்ரெஸ்ட் பம்பை யூஸ் பண்ணி நீங்கள் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பேக் பெயின் வருமா, இல்லை வந்து ஏதாவது வந்து நெக் பெயின் வருமா, அந்த மாதிரி ப்ராப்ளமே இருக்காது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து மில்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து க்ளோஸ்டு பம்பிங் சிஸ்டம் இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா, ஸோ ரிவர்ஸில் வந்து பால் போகாமல் அது மாதிரி பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து டியூப் வழியாக மிஷினுக்கு வந்து சம்டைம்ஸ் பால் போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் போகாமல் கண்டாமினேட் ஆகாமல் ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் நம்மளுக்கு பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இந்த லவ் லப் அடோர் எலக்ட்ரிக்கல் ப்ரெஸ்ட் பம்பில் என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டஸ்ட் கேப் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மசாஜ் குஷன் கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட் பம்ப் பாடி, அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா சிலிக்கான் டயாஃப்ரம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா கவர் இருக்குது, நம்மளுக்கு வந்து ட்ராவல் கவர் மாதிரி பவுச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிலிக்கான் டியூப் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் யூனிட்க்கும் அந்த அது மாதிரி பாட்டிலுக்கும், அதாவது இந்த பாடிக்கும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி டியூப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டக்பெல் வால்வ் கொடுத்துருக்காங்க, அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மில்க் கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டீடன் கேப் கொடுத்துருக்காங்க.
அண்ட் ஒரு எலக்ட்ரிக்கல் யூனிட். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ப்ளக் பாக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து யூஎஸ்பி போர்ட் மாதிரி உங்களுக்கு ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் காரில் லேப்டாப்பில் அந்த மாதிரி நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட அந்த டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜை கனெக்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். நம்ம இதை இப்போ ஆன் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே வந்து நம்மளுக்கு இந்த க்ரீன் கலர் சிம்பிள் எரியுது பாருங்கள். ஸோ இப்போ வந்து இது நம்மளுக்கு வந்து ஆன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன், இந்த மாதிரி பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா L7 இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து அந்த ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நம்ம வந்து பாலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டிமுலேட் பண்ணும், மசாஜ் மாதிரி பண்ணும். ஸோ அது அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே லெவல் சஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹார்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது. ஸ்டிமுலேட்னா நம்ம எப்போவுமே வந்து பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம மார்பங்களை கொஞ்சம் ஒரு மசாஜ் மாதிரி பண்ண சொல்லுவாங்க. அதுக்கான ப்ராசஸ் தான் இது. ஸோ இப்போ வந்து L7 இருக்குது, அதாவது L7. இது நம்ம கம்மி பண்ணிக்கலாம். L6, L5 இந்த மாதிரி நம்ம இங்கே மைனஸ் பட்டன் இருக்குல்ல, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெவல்ஸ் கம்மியாகும். L1 ஸ்டார்ட் ஆகும். L1 உங்களுக்கு L9 வரலையும் இந்த ஸ்டிமுலேஷன் அப்படின்றது போகும். ஸோ கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராப் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு நம்மளுக்கு ஆப்ஷன் அது. ஸோ மில்க்கை வந்து நம்ம பிரஸ்டன்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ட்ராப்லெட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் இருக்குன்னா இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து L7 அந்த லெவலில் இருக்குது. நம்ம இதை கூட கூடுதலாகவும் நம்ம பண்ணிக்கலாம். L9 வரலையும் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு அந்த சக்ஷன் பவர் கம்மி பண்ணோன்னா L1 வரலையும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த L1 அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த செக்ஷன் பவரோட ஸ்டார்டிங் ஒரு லெவல் அது. நீங்கள் அதை வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக செக் பண்ணணும், நம்ம செக்ஷன் வந்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து லெவல் வந்து கூடுதல் படுத்திக்கலாம். உங்களுக்கு உங்களால் எவ்வளோ வந்து பேர் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் லெவல். இப்போ நான் உங்களுக்கு பலூன் வச்சு இதோட செக்ஷன் பவர் எப்படி இருக்குது, இதோட ஸ்டிமுலேஷன் பவர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்மளோட பிரெஸ்ட் வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக இந்த மசாஜ், இந்த சிலிக்கான் இருக்கு இல்லையா, மசாஜ் கேப் இருக்குல்ல, அது கரெக்டாக நம்மளோட நிப்பலுக்கு வந்து இந்த மாதிரி வைக்கணும். இப்படி ப்ளேஸ் பண்ணணும். அது பண்ணி நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேட் மோடில் இருக்குது. இப்போ கரெக்டாக இந்த நிப்பில் வந்து இப்போ ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே பாருங்கள். இதே மாதிரி தாங்க நம்ம பிரஸ்டில் இருக்கிற மில்க்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த பாட்டிலில் கலெக்ட் பண்ணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ராக்டும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து 9 இருக்குது. இவ்வளோ ஃபாஸ்ட்டு வேண்டானா நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் டிக்ரீஸ் பண்ணி காட்டுறேன். நம்ம L4 வச்சுருக்கோம். இப்போ இதோட செக்ஷன் பவர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தெரியுதுங்களா? ஸோ பார்த்தீங்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.